விபத்தில் சிக்குபவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளில் கொண்டு சென்று சேர்ப்பவர்களுக்கு தமிழக அரசு ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். மேல்மருவத்தூரில் நாளை மறுநாள் முதல்வர் துவக்கி வைக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேச்சு. 100% கொரோனா தடுப்பூசியை செலுத்தாத ஊராட்சித் தலைவர்களுக்கு கட்டாய விடுப்பு அளிக்கப்படும். அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை பேச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மருத்துவத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களில் COVID-19 தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான திட்டம் துவக்க விழா சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 மாவட்ட ஆட்சியர்கள், 743 கிராம ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் வணிகர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என ஆயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதில் திட்டத்தை துவக்கி வைத்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேசுகையில், தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 52% உள்ளது. கொரோனா தடுப்பூசி உயிரை காக்கும் என மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த புதிய முறையை துவக்கியுள்ளோம். தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஊராட்சித் தலைவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீங்கள்தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். 100% கொரோனா தடுப்பூசி போடப்பட்ட ஊராட்சித் தலைவர்களுக்கு ஜனவரி 26 பாராட்டு சான்றிதழ் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளது. இம்மாவட்டத்தில் 743 கிராம ஊராட்சிகளில் 5 ஊராட்சிகளில் மட்டுமே 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டது வேதனையளிக்கிறது. மாநிலம் முழுவதும் 12,525 கிராம ஊராட்சிகளில் 1,325 ஊராட்சிகளில் மட்டுமே 100% கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஒமேக்ரான் நோய் தாக்கம் தமிழகத்தில் ஏற்கனவே ஒருவருக்கு பாதிப்பு என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் 7 பேருக்கு நோய் தொற்று உள்ளதா என சோதனைக்கு பின்பு மைய அரசு அறிவிக்கும். தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக சுகாதாரத்துறையில் விளங்குகிறது. தமிழக அரசு துவங்கிய இல்லம் தேடி மருத்துவத்தில் 39.88 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். நாளை மறுநாள் மேல்மருவத்தூரில் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் மேலும் ஒரு புதிய திட்டத்தை துவங்குகிறோம். இன்னுயிர் காப்போம், நம்மை காப்போம் 48 என்ற திட்டம் மாநிலத்தில் எங்கு சாலை விபத்து ஏற்பட்டாலும் அந்த சாலை விபத்தில் சிக்குபவர்களை 205 அரசு மருத்துவமனை, 405 தனியார் மருத்துவமனையாக 610 மருத்துவமனைகளில் கொண்டு சேர்ப்பவர்களுக்கு அரசு சார்பில் ₹5000 சேர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதன் மூலம் உயிர்கள் காக்கப்படும். சிகிச்சை பெறுபவர்களுக்கு ₹1 லட்சம் வரையில் சிகிச்சை அரசு சார்பில் இந்த திட்டம் மூலம் தமிழகத்தில் உயிர்களை காக்க முடியும். தடுப்பூசி போடாத அனைவரையும் தடுப்பூசி போட வைக்க நீங்கள்தான் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேசினார். மேலும் தமிழ்நாட்டில் 93 லட்சம் பேர் தவணை காலம் முடிந்து 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தியதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. கொரோனா தடுப்பூசியை வீணாக்காமல் செலுத்தியதில் தமிழ்நாடு முதலிடம் என்றார். பின்னர் விழாவில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், இந்த 3 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசியை 100% போட்டுக்கொள்ள ஊராட்சித் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு 100% எட்டாத ஊராட்சிகளில் ஊராட்சித் தலைவர்களுக்கு நாங்கள் கட்டாய விடுப்பை அளிப்போம் என்று பேசினார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.